الحمد لله أشهد لا إله إلا الله وحده لا شريك له அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கு உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கு. நம்ம இந்த மார்க்கத்தில் கடவுளுடைய பரிபூர்ண அதிகாரத்தை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொண்டு, கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை நம்ம அடைகிறோம். இந்த மார்க்கத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பரிபூர்ணமான அதிகாரம் இருக்கு என்பது. இந்த மார்க்கம் சரணடைதல் என்ற மார்க்கம், அதுதான் இந்த குர்ஆன் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரணடைதல் 6346 வசனமும் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்குது. அதுதான் சரணடைதல். இந்த குர்ஆன் அதுதான் நமக்கு சரணடைதல் என்ற மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குது. அந்த மார்க்கத்தில் நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்றால், குர்ஆனில் கடவுளுக்கு மட்டுமே பரிபூர்ண அதிகாரம் இருக்குது என்று தெளிவாக புரிந்து கொண்டு, எல்லா சக்தியிலும் அவருக்கே என்பதில் ஒரு உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையை அடைகிறோம். எந்த அளவுக்கு நம்ம அதை படித்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால், மற்ற எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்திராமல் எந்த சுயமான சக்தியும் இல்லை என்று, இப்படி ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை நம்ம அடைவதன் இயற்கையான விளைவு என்னவா இருக்கும்னா, நம்ம கடவுளுக்கு மட்டுமே நம்முடைய வாழ்வு, நமது வழிபாடு எல்லாத்தையுமே பரிபூர்ணமாக அவருக்கே அர்ப்பணிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்பதுதான். அத்தியாயம் 24 அந்நூர் ஒளி அப்படிங்கிற அத்தியாயத்தில் நம்ம 25 வசனம் வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். 26 வந்து பார்ப்போம். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு, மேலும் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு, மேலும் நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு, மேலும் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு. இன்னவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுகளில் குற்றமற்றவர்களாக உள்ளனர். அவர்கள் மன்னிப்பையும் தாராளமான ஒரு வெகுமதியையும் அடைந்து விட்டார்கள். உண்மையிலேயே ஒரு அல்லாஹ் சொல்றாரு, இப்படி இப்படி கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்கள் அதை சொல்றாரு. ஆனால் அது எப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா ஃபிரௌனுடைய மனைவி அவங்க ஒரு சிறந்த நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்க. லூத்தோடைய மனைவி அவங்க வந்து அப்படி இல்லை. அப்போ இங்கே நம்ம அப்படி அப்படி சொல்கிறார், கெட்ட அப்படின்னு சொல்கிறது எப்படி அது, கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு, மேலும் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு, நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு, நல்ல ஆண்கள் நல்ல ஆண்கள் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு அப்படின்னு சொல்றத நம்ம இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். அதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்போம். ரப்பி ஜித்னி இல்மா வந்து அல்லாஹ் போதுமானவங்களாக இருக்காங்க. வசனம் 27, நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான், உங்களுடையவற்றை தவிர வேறு வீடுகளில் அவற்றில் வசிப்பவர்களின் அனுமதி பெறாமலும் அவர்களை வாழ்த்தாமலும் நீங்கள் உள்ளே நுழையாதீர்கள். இதுவே உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகும், நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு. நம்ம வீட தவிர வேற எந்த வீட்டுக்குள்ளேயும் நம்ம போறதா இருந்தா அவங்க பெர்மிஷன் வாங்கிதான் போகணும், சலாம் சொல்லி அப்படி போகணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. அதுதான் நமக்கு சிறப்பு, இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு தெய்வீக இங்கீதம், டிவைன் எட்டிக்வைட் அப்படிங்கிறத உபதலைப்பில் ரஷாது நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இங்கீதத்தை நமக்கு அங்கே கடவுள் கற்றுக் கொடுக்கறதுனால அது ஒரு தெய்வீக இங்கீதமாக நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதை அது அவ்வளவு அது ஒரு இங்கீதம். அது போய் ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போறதா இருந்தா, நம்மளுடைய வீடுகளை தவிர மற்ற வீட்டுக்குள்ள நுழைவதாக இருந்தா, வசிப்பவர்களை அனுமதி பெற்றுதான் போகணும், அவங்கள்ட்ட வாழ்த்து சொல்லாம நுழையக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க.
அவற்றில் அதாவது இந்த வீட்டில் அவற்றில் எவர் ஒருவரை நீங்கள் காணாவிட்டால் அனுமதியை பெறும் வரை நீங்கள் அவற்றில் நுழையாதீர்கள். போனீங்க ஒரு வீட்டுக்குள்ள புதுசா, அங்கே அனுமதி கிடைக்காத வரைக்கும் உள்ளுக்குள்ள போகக்கூடாது. திரும்பி செல்லுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் நீங்கள் திரும்பி சென்றுவிடும். ஒருவேளை வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் இங்கே வரா உள்ள வராதிங்க வேலை இருக்கு இல்லை இது ஆள் இல்லை நீங்கள் போங்க திரும்பி போங்க அப்படின்னா திரும்பி போயிடணும். இதுவே உங்களுக்கு மிகவும் தூய்மையானது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். வசிக்கப்படாத வீடுகளில் உங்களுக்குரியது ஏதேனும் இருந்தால் அதனுள் நுழைவதன் மூலம் நீங்கள் எந்த தவறும் செய்து விடுவீர்கள். ஒரு வீட்டில் எதுவுமே யாருமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு நம்ம பொருள் இருந்துச்சுன்னா நுழையிறதுல எந்த தடையும் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தும் ஒவ்வொன்றையும் மேலும் நீங்கள் மறைத்து வைக்கும் ஒவ்வொன்றையும் கடவுள் அறிந்திருக்கின்றார். ஆமா, நம்ம வந்து அல்லாவை ஏமாத்திட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள. வசனம் 30, உபதலைக்கும் நம்பிக்கையாளர்களுக்குரிய ஆடை கட்டுப்பாடு. நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். மேலும் பெண்களை உற்று பார்க்கக்கூடாது என்றும் மேலும் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறாக. இதுவே அவர்களுக்கு மிகவும் தூய்மையுடையதாகும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அங்கே சொல்றாரு, நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீங்க சொல்லுங்க ஆண்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. இருபத்தி நாலு 30, 31 ரெண்டுக்கு சேர்த்து அந்த ஒரு உபதரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பிக்கையாளர்களுக்குரிய ஆடை கட்டுப்பாடு. அதனாலதான் இங்கே 30, 31ங்கிறதுனாலதான் அந்த இது தலைப்பு வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் சொல்லப்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். 31வது வசனத்தில் பார்வைகளை ஆண்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும், பெண்களை உற்று பார்க்கக்கூடாது என்றும் மேலும் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுவீராக. இதுதான் அவங்களுக்கு மிகவும் தூய்மையானது அப்படின்னு சொல்லிட்டு 31 சொல்ற. மேலும் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதுடன் தங்கள் கற்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்குமே ஒரே சட்டம் தான். அங்கே பார்வைகளை தாழ்த்து கொள்ளணும், கற்பை காத்துக்கொள்ளணும் என்று. மேலும் பெண்களுக்கு அடிஷனலாக என்ன சொல்றாங்க, அவசியமானவற்றை தவிர தங்கள் மேலும் கூறுகிறாக, அவசியமானவற்றை தவிர தங்களுடைய உடல்களின் எந்த பகுதியையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அவங்கவுங்களுக்கு எது அவசியம் தேவை காரணத்தோடு அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை அவங்க வெளிப்படுத்தி கொள்றதுல எந்த தடையும் இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்றது போல அது மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற வேலையை பொறுத்து பல விஷயங்கள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நாட்டு நடத்துற பெண்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்து ஐடியில வேலை, சாப்ட்வேர் வேலை, இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, சைட்ல வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி பல விதத்துல வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்கவுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெளியே தேவைக்கு ஏற்றதை மட்டும் காட்டப்படுறதுல எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரெல்லாம். அதை அவசியமானவற்றை தவிர தங்களுடைய உடலின் எந்த பகுதியும் நீங்கள் அவங்க காண வெளியே காட்ட வேணாம். அவர்கள் தங்களுடைய மார்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். அது வந்து பொதுவான உள்ள சட்டம். அது யாராக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி மார்பை மறைக்கணும். மேலும் தங்கள் கணவர்கள், தங்கள் தந்தையர், தங்கள் கணவர்களின் தந்தையர், தங்கள் மகன்கள், தங்கள் கணவர்களின் மகன்கள், தங்கள் சகோதரர்கள், தங்கள் சகோதரர்களின் மகன்கள், தங்கள் சகோதரிகளின் மகன்கள், மற்ற பெண்கள், பாலியல் உந்துதல் அற்று போன ஆண் சேவர்கள் அல்லது பணியாளர்கள் அல்லது பருவமடையாத குழந்தைகள் முன்னிலையிலே தவிர இவ்விதியை தளர்த்த வேண்டாம். இந்த விதியை அந்த மேலே போடுற துணி இருக்குல்ல, அந்த துணியை இவங்க முன்னாடி நீங்க தளர்த்திக்கலாம், இவங்க அல்லாத மற்றவங்க முன்னாடி போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறத பெண்களுக்கு சட்டமாலாம் சொல்றாரு. அவர்கள் நடக்கும் பொழுது தங்களுடைய உடல்களின் குறிப்பிட்ட விவரங்களை குலுக்கி வெளிப்படுத்துவதற்காக தங்கள் பாதங்களை அழுத செய்ய வேண்டாம். அது அப்படி சில பெண்கள் அப்படி நடக்கிறாங்க, தன்னுடைய உடம்புல சில பாகங்களை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று
கவர வேண்டும் கவரப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நடைய அப்படி நடக்கிறாங்க. அதான் அது சில உடல்களில் குறிப்பிட்ட விவரங்களை குலுக்கி வெளிப்படுத்துவதற்காக தங்கள் பாதங்களை அதிரச் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் கடவுளிடம் வருந்த வேண்டும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நம்பிக்கையை கொண்டவர்களே நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வேணுமா அல்லாட்ட மருந்துங்க. வருந்துறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது அதான் வருந்துறது, அது ஏன் இப்படி பண்ணிட்டோமே இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கறத நினைச்சு வருந்துறது. வசனம் 32 உபதரி கொடுக்கட்டும், ஒழுக்கக்கேட்டை ஊக்கம் குன்ற செய்ய திருமணத்தை ஊக்கப்படுத்துங்கள். உங்களில் தனித்திருக்கும் நபர்களை, வசனம், உங்களில் தனித்திருக்கும் நபர்களை திருமணம் புரிந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். தனியா இருக்கிற எந்த ஒருவரும் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும், நீங்க திருமணம் செய்யுங்க, திருமணம் செய்யாம இருக்காதீங்க அப்படிங்கிறது. அவர்கள் ஏழைகளாக இருந்தால் உங்கள் ஆண் மற்றும் பெண் ஊழியர்களில் உள்ள நன்மதியுடையவர்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்க ஒருத்தருக்கு போய் ஊக்கப்படுத்துறீங்க, ஆனா அவங்க ஏழையா இருக்காங்க, ஆனா நீங்க ஊக்கப்படுத்துறவங்கள்ட்ட வந்து நல்ல ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ நல்ல ஒரு ஊழியர்களா இருக்கிறவங்கள நன்மதியுடையவங்களை அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. கடவுள் தன் அருளிலிருந்து அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவார். அது அது தனி விஷயம். நல்லா இன்னைக்கு காசு பணம் சம்பாதிச்சாதான் கல்யாணம் செய்வேன் அப்படிங்கிறாங்க, ஆனா வந்து அல்லாஹ் என்ன சொல்றாரு, திருமணம் செய்யாம இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை செய்யுங்க, செய்யறதுக்கு ஊக்குவீங்க அப்படிங்கிறாரு. உங்கள்ட இருந்து நீங்க உங்கள்ட்ட இருந்தா ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு தட்டி கொடுங்க, உங்கள்ட்ட வேலை பார்க்கறவங்க ஊழியர்களிலிருந்து அப்படின்னு சொல்றாரு. இது அந்த காலத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், அதனால அப்படி சொல்றாரு அல்லாஹ். நன்மதி உடையவர்களை நீங்க அந்த மாதிரி நீங்க யாருக்கு ஊக்குவிக்கிறீங்களோ, பெண்ணுக்கு ஊக்குவித்தா நீங்க உங்கள்ட்ட ஆண் ஊழியர் இருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க, ஆணுக்கு ஊக்குவித்தா உங்கள்ட்ட பெண் ஊழியர்கள் இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நன்மதி உடையவர்களாக இருந்தா அவங்கள அவங்க ஏழையா இருக்கிறத பத்தி விஷயமே கிடையாது, கல்யாணம் பண்ணி வைங்க, நான் அவங்கள பணக்காரன் ஆக்குவேன் அப்படிங்கிறாரு அல்லாஹ். ஆனா மனித மனம் எப்படி சாத்தான் ட்விஸ்ட் பண்றான் பாத்தீங்களா, கல்யாணம்னா மனம்னா ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தா தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அதுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தமே இல்லை, செல்வத்துக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. திருமணம் பண்ணுனா செல்வந்தர் ஆக்குவேன் அப்படிங்கிறார் ஏழைகளே, திருமணம் பண்ணா செல்வந்தர் ஆக்குவேன்னு நல்லா சொல்றாங்க. வசனம் 33, திருமணம் செய்து கொள்ள வசதி இல்லாதவர்கள் கடவுள் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு வழங்கும் வரை ஒழுக்கத்தை பேணிக்கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் செய்யறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறவங்க, அதாவது இங்க எந்த வசதி அப்படிங்கறத நம்ம அல்லாஹ் சொல்றதை நம்ம வேறு வசனங்கள் மூலம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு பெண்ணுக்கு கூடிய பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகை, அதுதான் அதுதான் முக்கியம். ஏன்னா மகர் இல்லாம திருமணம் என்பதே கிடையாது. அதை வந்து ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கு. திருமணம் என்பது பெண்ணுக்கு மகர் இல்லாமல் இல்லை, அதனாலதான் அந்த வசதி என்பது இங்க குறிப்பிட்டார். மற்றபடி வீடு வாசல் இருக்கணும் அந்த வசதியை பத்தி இங்க நமக்கு கடவுள் சொல்லல. அந்த வசதி கூட இல்லாதவர்கள், எது ஒரு மகர் கொடுக்க கூட காசு இல்லாம ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு தான் அல்லாஹ் சொல்றாரு நீங்க ஒழுக்கத்தை பேணிக்கங்க சொல்லிட்டு, உங்கள் ஊழியர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக விடுதலை விரும்புபவர்களுக்கு அவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டால் அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த காலத்துல வீட்டிலேயே வேலை பார்ப்பாங்க ஊழியர்கள், அவங்க அடிமைகளா இந்த மாதிரி கூட இருக்கலாம். அவங்க ஒரு வேலை அந்த நம்பிக்கையாளர்கள் இருக்கிற அவங்க உண்மையிலேயே நேர்மையா இருக்க நம்பிக்கையாளர்கள் சொல்ல முடியாது, நேர்மையானவர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல உண்மையிலேயே நேர்மையா, அவங்கள வந்து நீங்க விடுதலை பண்ணிருங்க. அதை நீங்க நேர்மையானவங்க என்பதை கண்டு உணர்ந்துட்டீங்கன்னா அவங்க திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பொழுது நேர்மையானவங்க என்பதை கண்டு உணர்ந்துட்டா அவங்கள நீங்க திருமணம் செய்து கொள்வதற்கு விடுதலை செய்யுங்க, அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் சொல்றாங்கல்லாம். உங்கள் மீது அவர் அருளிய கடவுளின் பணத்திலிருந்து அவங்களுக்கு கொடுங்க. அப்படி அவங்க விரும்பினா நான் திருமணம் செய்ய போறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னா அவங்களை விடுங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த காசு வந்து அவங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்ற. உங்களுடைய பெண்மணிகளே அவர்கள் கற்புடையவளாக இருக்க விரும்பினால் இவ்வுலக பொருட்களை தேடி அவர்களை விபச்சாரம் செய்வதற்கு நிர்பந்திக்க வேண்டாம்.
சில அந்த அடிமைகளை வச்சு அவங்க உபச்சாரம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அல்லது அவங்க வீட்டுல பெண்களை அப்படி வலியுறுத்தி செய்யக்கூடியவர்களாக காசுக்காக இப்படி இவ்வளவு பொருட்களை தேடி செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாரு. அவர்கள் கற்புடையவர்களாக இருக்க விரும்பினால் அவ்வளவு பொருட்களை தேடி அவர்களை உபச்சாரம் செய்வதற்கு நிர்பந்திக்க வேண்டாம். எவரேனும் நிர்பந்தித்தால் பின்னர் கடவுள் அவர்கள் நிர்பந்திக்கப்படுவதை காண்பதால் மன்னிப்பவர் கருணையாளர். அவங்க அவங்களுக்கு கொடுங்க, உங்களுடைய பெண்மணிகள் அவர்கள் கற்புடையவர்களாக இருக்க விரும்பினால், இருக்க விரும்பலன்னா நீங்க உபச்சாரம் பண்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அப்படி சொல்லல. அப்படி எடுத்துக்கிறதுக்கு எந்த முகாந்தரமுமே இல்லை, ஏன்னா உபச்சாரத்தை அல்லாஹ் தடுக்கிறார். அப்படி ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்கு இங்க எந்த முகாந்தரமும் இல்லை, ஏன்னா அல்லாஹ் தெளிவுபடுத்தும் வெளிப்பாடுகளை சொல்றாரு அல்லாஹ். இது 34வது சொல்ற தெளிவுபடுத்தும் வெளிப்பாடுகளையும் கடந்த கால தலைமுறைகளின் உதாரணங்களையும் மேலும் நன்மறியுடையவருக்கு ஒரு உபதேசத்தையும் உமக்கு நாம் இங்கே வெளிப்படுத்தியுள்ளோம். நன்மறியுடையவங்களுக்கு இது ஒரு உபதேசம், தெளிவா இருக்கு இந்த வெளிப்பாடு. கடந்த காலத்திலிருந்து கூட உதாரணங்களை சொல்றாரு அல்லாஹ். அதனால அது அந்த விஷயத்தை நம்ம அது அவங்க ஒருவேளை நம்ம இருக்கிற பெண்கள் கற்புடையவர்களாக இருக்க விரும்பல, அதனால அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னா கூட அவங்கள விபச்சாரத்துக்கு செய்ய அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, சொல்லுவாங்க, சவாலா அப்படியா தான் பேசுனாங்க. எதிர்த்தரப்பின் எதிரணி எதிரணியினர் அப்படி பேசுறாங்க, அப்படி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனா அது அப்படிக்கு இடம் இல்லாது, வெளிப்பாடு தெளிவா இருக்குது. நன்னறிவுடையவர்களுக்கு இது உபதேசம், அது தெளிவா விபச்சாரத்தை அல்ல தடுக்கிறேங்கிறத அவங்க சொல்றதை நம்ம மற்ற வசனங்கள்ல காணலாம். வசனம் 34 அப்படி சொல்றாரு. இன்ஷால்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தூபு இல்லல்லாஹ் الحمد لله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له 24வது அத்தியாயத்தின் 35வது வசனம் உபதலைப்பு கடவுள். வசனம் 35, கடவுள் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக உள்ளார். எப்படி இருக்கும் வா, இந்த சூரியனை நம்ம நல்லா பார்க்க முடியல, அது ஒரு இந்த பிரபஞ்சத்தில் அதை பார்த்தோம்னா அது ஒரு சின்ன விஷயம்தான். எது இந்த சூரியன், ஆனால் இந்த வான பூமிக்கு அல்லாஹ் ஒளியாக இருக்கிறாரு. எப்படி நம்மெல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் நம்மெல்லாம் அது சான்ஸே இல்லை. நம்மளால கடவுளை பார்க்குறதுங்கிறதுக்கு அது கடவுளை பார்க்கறது தான் மனுஷன் விரும்புகிறோம். அப்படி அப்படியே மற்றத்தை அப்படியே முழுசாக கடவுளை பார்க்கணும், அப்படிலாம் பார்க்கவே முடியாது. ஏதாவது இப்போ நம்ம ஒரு சூரியனை கூட முழுசாக நம்மளால் பார்க்க முடியாது, ஒரு பகுதியை தான் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ் வானம் மற்றும் பூமிக்கே ஒளியாக இருக்கிறார். அது எப்படி பா, நம்ம கண்ணெல்லாம் நம்மெல்லாம் தாங்கவே தாங்கல். சூரியனை ஒரு லெவலுக்கு கிட்ட போய் நின்று பார்த்தாலே அவ்வளோதான், நம்ம கண்ணெல்லாம் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் பூமிக்கே வானத்துக்கே ஒளியாக இருக்கிறார். அவருடைய ஒளிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லார். ஒரு கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டுள்ள ஒரு விளக்கின் பின்னால் உள்ளதொரு குவி கண்ணாடியை போன்றதாகும். அக்கண்ணாடி குடுவை முத்தினை ஒத்த பிரகாசமானதொரு நட்சத்திரத்தை கொண்டுள்ளது. அந்த கண்ணாடி குடுவை அப்படி முத்தை போல் அப்படி பிரகாசமா இருக்கு. அதுக்குள்ள அப்படி அது ஒளிக்கு உதாரணம் அது சொல்றாரு. அதுக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு விளக்கு நட்சத்திரத்தை போன்றுள்ளது. எது கண்ணாடி குழுவை முத்தினை ஒத்த பிரகாசமானது ஒரு நட்சத்திரம். அடேங்கப்பா, அந்த கண்ணாடி குழுவை முத்தை போல இருக்கு, அதுவும் அப்படியே முத்து போல முத்துன்னு அப்படி வெண்மை அப்படி பார்க்கறோம். வெள்ளை கலர் முத்துன்னா அப்படிதான் நம்ம பார்க்கறோம், அப்படி வெள்ளையா இருக்கும். அதே நேரத்துல பிரகாசமாகவும் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை போன்ற வெள்ளை மஞ்சளா இருக்கும் இது பார்க்கறோம் சூரியன். ஆனா முத்தை போன்ற வெள்ளையாகவும் பிரகாசமான ஒரு நட்சத்திரம் போன்று இருக்குது அந்த குழுவை. அதுக்குரிய எரிபொருள் கிழக்கத்தியம் அல்லாதது, மேற்கத்தியதும் அல்லாதது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எண்ணெய் தரும் மரத்திலிருந்து வழங்கப்படுகின்றது. அதன் எண்ணெய் கிட்டத்தட்ட சுயமாகவே ஒளிரக்கூடியது. அதனை மூட்டுவதற்கு நெருப்பு எதுவும் தேவையில்லை. ஒளிக்கு மேல் ஒளி வழிநடத்தப்பட வேண்டும் என நாடுகின்ற எவரையும் கடவுள் தன் ஒளியின்பால் வழிநடத்துகின்றார். நீதி போதனைகளை மனிதர்களுக்கு கடவுள் இவ்விதமாக எடுத்துரைக்கின்றார். அனைத்து விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அப்படி விவரிக்கிறார் அல்லாஹ். நம்ம பார்க்கிறோம் ஒளிக்கு மேல ஒளி,
அல்லாஹ் தான் நாடியவர்களை அந்த ஒளியின் பால் நடத்துகின்றார். அதான் இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பால் வழி நடத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றாருல. அப்ப அதுதான் அது பாக்குறோம், அது பல வசனங்கள்ல பாக்குறோம். இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பால், போலி தெய்வ வழிபாடு என்ற இருளிலிருந்து வெளியேற்றி கடவுள் மட்டும் லாயிலாக இல்லல்லா என்ற அந்த ஒளியின் பால் வழி நடத்துகின்றான் அல்லாஹ் நம்மள. நீதி போதனைகளை மனிதர்களுக்கு கடவுள் இவ்விதமாக எடுத்துரைக்கின்றால் அனைத்து விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். கடவுளால் உயர்த்தப்பட்ட வீடுகளில் கடவுளின் வழிகாட்டல் காணப்படுகின்றது. கடவுளால் உயர்த்தப்பட்ட வீடுன்னு நல்லா சொல்றார். நல்லா எப்படி சொல்றாரு பாருங்க, என்னால கடவுளால் உயர்த்தப்பட்ட வீடுகளில் சொல்லி கடவுள் சொல்றார், கடவுளின் வழிகாட்டல் காணப்படுகின்றது. கடவுளுடைய வழிகாட்டல் காணப்படும் வீடுகள் கடவுளால் உயர்த்தப்பட்ட வீடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்துக்கு அந்தஸ்து இருக்காரு. அப்படியாதான் யாருடைய வீடுகளில் கடவுளுடைய வழிகாட்டல் காணப்படுகின்றது, அது மட்டுமல்ல அது ஏன்னா கடவுளின் வழிகாட்டல் காணப்படுகிறது, கடவுளால் உயர்த்தப்பட்ட வீடு. ஏன்னா அவருடைய பெயர் அங்கே நினைவு கூறப்படுகின்றது, அங்கே அவங்கள நினைப்பாங்க. சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லுவாங்க, அது மாதிரி அல்லாஹ் சொல்லி கொடுக்குற எல்லா கட்டளையும் அந்த வீடுகளில் செய்வாங்க, தொழுவாங்க, இரவு பகலும் அங்கே திக்ரு செய்வாங்க. அப்படி ஒரு வீடு இருக்குன்னா அது அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்ட ஒரு வீடு. எவ்வளவு பெரிய இது, அல்லாஹ் சர்டிபிகேட் பண்றாரு அது. அப்படி ஒரு வீடாக நம்ம வீட்டையும் மாத்தணும் அல்லாஹ் இல்லையா, அதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இரவும் பகலும் அங்கே அவரை துதித்து கொண்டு தங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தினால் கடவுளை நினைவு கூறுவதிலிருந்து திசை திருப்பப்படாத மக்கள் அந்த வீட்டில் இருக்கவங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்க, கடவுளால் உயர்த்தப்பட்ட அந்த வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அங்கே அல்லாவின் பெயரை அவங்க நினைவு கூறுவாங்க, இரவும் பகலும் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தாங்கள் செய்யக்கூடிய தொழில் இல்லை வியாபாரம் அதில் இருந்து அல்லாவின் நினைவு கூறுவதிலிருந்து திசை திருப்பப்பட மாட்டாங்க. அவங்க வியாபாரத்தினாலேயோ அல்லது தொழிலினாலேயோ அல்லாவை நினைக்கிறதுலேருந்து திசை திருப்பப்பட்டு அப்படி போயிட மாட்டாங்க. வியாபாரம் பிஸியில் ஐயோ நான் ஆசர் சொல்லவும் மறந்துட்டேன்ப்பா, அது சொல்லவும் மறந்துட்டேன், அந்த அளவுக்கு வியாபாரத்தில் பிஸியாக அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி திசை திருப்பப்படாத மக்கள் இருக்கக்கூடிய அந்த வீடு தான் அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்ட ஒரு வீடாக இருக்கு. அவர்கள் சலா தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பார்கள். எப்படி அந்த வீடு எப்பேற்பட்டது, அங்கே அல்லாஹ்வின் நினைவு கூறுவாங்க, இரவும் பகலும் துதிப்பாங்க, அவங்க வந்து தங்களுடைய தொழுகைகளை வியாபாரத்துக்காக விட்டுற மாட்டாங்க. தங்களுடைய தொழுகையில தொழிலுக்காக விட்டுற மாட்டாங்க, தொழுகைய முக்கியமா கடைபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, மேலும் கடமையான தர்மத்தையும் கொடுப்பார்கள். மேலும் மனங்களும் கண்களும் திகில் அடைந்து விடும் அந்த நாளை குறித்து அவங்க எச்சரிக்கையோட இருப்பாங்க. உண்மையிலே அது நம்ம மனசா இருந்தாலும் சரி கண்ணா இருந்தாலும் அப்படி பயத்துல அப்படி என்ன சொல்றது திகில் ஆகி போயிடும். திகில் அப்படி மனங்களும் கண்களும் திகில் அடைஞ்சிடும் அந்த நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் அது, அந்த நாளை அவங்களுக்கு தெரியும் அப்படிதான் அது, மனங்களும் கண்களும் திகில் அடைஞ்சிடும். அதனால அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்கிறதுனால அவங்க ஜகாத்தை கொடுக்குறாங்க, தொழக்கூடியவர்களாக இருக்காங்க, தங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரத்தினாலேயே தொழுகை விடாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எப்பயுமே இரவும் பகலும் துதித்து கொண்டு இருக்கிறது தாங்க. அவங்க அல்லாவின் பெயரே நினைவு கூறப்பட்டு இருக்கு. அவங்க இருக்கிற அந்த வீடு அல்லாவால் உயர்த்தப்பட்ட ஒரு வீடாக இருக்கு. எவ்வளவு வேணாலும் அப்படியே விவரிச்சு சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்களுடைய நல்ல காரியங்களுக்காக கடவுள் அவங்களுக்கு நிச்சயமாக வெகுமதி வழங்குவார். இப்பேற்பட்ட நல்ல காரியத்தை அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு நான் வெகுமதி கொடுப்பேன். மேலும் தனது அருளை அவர்கள் மீது பொழிவேன் அப்படின்னு சொல்லுவார். மேலும் தனது அருளை அவர்கள் மீது பொழிவார். தான் நாடியவருக்கு கடவுள் அளவின்றி வழங்குகின்றார். இவங்களுக்கு தான் அல்லாஹ் அளவின்றி கொடுக்குறேங்கிறார். அதுதான் விஷயம். இரவும் பகலும் அவங்க வீட்டில் எப்பயுமே அவங்க அல்லாவின் பேரை நினைவு கூறுவாங்க, இரவும் பகலும் தூச்சுக்கிட்டே இருப்பாங்க, வியாபாரம் தொழிலினால அவங்க தொழுகையை விட மாட்டாங்க, கரெக்டாக ஜக்காத்து கொடுத்துட்டு வந்துருவாங்க, மனங்களும் கண்களும் திகில் அடையக்கூடிய அந்த நாளை குறித்து அவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கறது மட்டுமல்லாமல் தன்னுடைய அருளை பொழிவது மட்டுமல்லாமல் அளவின்றி வேற கொடுப்பேன் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றார். ஆனால் நம்ம மருத்துவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய செயல்கள்
இதுல இப்ப நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு மூணு வசனத்துல நம்ம பார்த்தோமே எந்தெந்த வசனத்துல இருந்து பாக்குறோம் 36 37 38 இந்த வசனங்கள்லாம் அவங்க நம்பிக்கையாளர்களை பத்தியும் அவங்க வீடை பத்தியும் அவங்க செய்யற செயல்களை பத்தியும் சொல்றாரு 39 என்ன சொல்றாரு நம்ம அவங்களுடைய செயல் நம்ப மறுப்பவர்களுடைய செயலை பத்தி சொல்றாரு நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரையில் அவருடைய செயல்கள் பாலைவனத்தில் உள்ள ஒரு காணலை போன்றதாகும் எப்படி இருக்கும் பாருங்க பாலைவனம் தாகமா இருக்கும் ஒரு மனுஷன் இல்லையா அவன் எவ்வளவு தண்ணி வச்சிருந்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பான் தண்ணி இல்லாம போச்சுன்னா அவன் தண்ணியை தேடுவான் அப்படி தூரத்துல அப்படியே ஒரு இது தெரியும் தண்ணி மாதிரி தெரியும் நம்ம பார்த்துருப்போம் பஸ்ல போகும்போது கூட வெயில் காலங்களில் கடுமையான வெயில் காலங்களில் பஸ்ல போனா அந்த மாதிரி காணல் தெரியும் அது தண்ணி மாதிரியே தெரியும் ஆனா அது ஒரு காணல் பாலைவனத்துல அப்படிதான் தெரியும் ஆனா பாலைவனத்தில் உள்ள ஒரு காணலை போன்றதாகவும் சொல்றாரு அல்லா நம்ப மறுப்பவனுடைய செயல்களை அல்லா எதற்கு உதாரணமா சொல்றாருன்னா பாலைவனத்தில் உள்ள ஒரு காணலை போன்றதாகும் காணல் என்பது தண்ணி மாதிரி தெரியும் அங்கே போனா தண்ணி இருக்காது தாகித்த ஒரு மனிதன் அதனை தண்ணீர் என்று நினைக்கின்றான் பாலைவனத்துல ஒரு காணலை பார்க்கறான் தாகத்துல உள்ள ஒரு மனுஷன் பாலைவனத்துல ஒரு காணலை பார்க்கறான் அவன் பார்த்துட்டு ஆகா அங்கே தண்ணி இருக்கா அங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவன் அதனை அடையும் போது அது ஒன்றுமே இல்லை ஆனா அங்கே போயிடறான் ஆகா அங்கே தண்ணி தெரியுதே அப்படின்னு குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கலாம்னு போனா அங்கே இருக்கிறது வெறும் காணல் தான் அதனை அடையும் போது அங்கே ஒன்றுமே இல்லை என்பதை அவன் காண்கின்றான் மேலும் அதற்கு மாறாக அவனுடைய செயல்களுக்கு அவனை முற்றிலும் பழிவிற்பதற்காக கடவுளை தங்கி அவன் காண்கின்றான் ஆக அப்ப அல்லா எப்படி பண்ணுகிறார் அங்கே போனா அங்கே ஒண்ணுமே இல்லை என்ன இருக்கு அங்க வெறும் காணல் தான் இருக்கு அது மட்டும் இல்ல அவன் செஞ்ச அந்த செயல்களுக்கு அவனுடைய நம்ப மருத்துவனுடைய செஞ்ச செயல்களுக்கு அல்லா சொல்றார் அவனுடைய அந்த செயல்களுக்கு ஆஹா அல்லா நம்மளை பழி விதித்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை அங்கே காண்றான் கடவுள் முற்றிலும் அதான் அங்கே செய்ய அவனுடைய செயலுக்கு அவனை முற்றிலும் பழி இருப்பதற்காக கடவுளை அங்கே அவன் காண்கின்றான் சொல்றான் அங்கே போய் பார்க்கறான் ஆஹா நம்ம செயல்லாம் இப்படி ஆயிடுச்சு அதனால அல்லா பழிக்கு பழி வாங்கிட்டாரு நம்ம போலித்த வழிபாடு செஞ்சோம் கடவுளுடன் இன்னொரு கடவுள் என்று கூறினோம் நானும் கடவுளாக இருக்க முடியும் என்று எண்ணினே ஆஹா அல்லா அவருக்கு எதிராக நம்ம நினைச்சோம் ஆனா இங்க வந்து பார்த்தா அங்க போய் பார்த்தா மறுமையில ஒண்ணுமே இருக்காது எப்படி காணலை பார்த்த தாகித்தவன் காணலை பார்த்து எப்படி ஏமாந்து போறானோ அது போல நம்ப மறுப்பவனும் அங்கே அவனுடைய செயல்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அங்கே அல்லாஹ் அவனை பழி வாங்குறார் நம்ம செஞ்ச செயலுக்கு கரெக்ட் அதுதான் சரியான தீர்ப்பு தான் கடவுள் தான் மிக திறன் வாய்ந்த கணக்காளர் கரெக்டா கணக்கு மற்றொரு உருவகமாவது இன்னொரு நம்ப மருத்துவர்களுடைய செயல்களுக்கு நம்ப மருத்துவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய செயல்களுக்கு உதாரணமாக இன்னொன்று சொல்றாரு மற்றொரு உருவகமாகவது இங்கே ஒரு உபதவிப்பு கொடுக்கப்பட்டு கடவுளிடமிருந்து வெளியேற்றம் முற்றிலும் இருட்டு இருட்டுக்குள்ள இருந்தாலே கடவுள்கிட்ட இல்லை வழிகாட்டலே இல்லைன்னாலே அவன் கடவுளிலிருந்து வெளியேற்றப்பட்டவனாகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுது வசனம் 40 மற்றொரு உருவகமாவது அலைகளுக்கு மேல் அலைகளுடன் கூடுதலாக அடர்ந்த பனி வேற சொல்ற கூடுதலாக அடர்ந்த பனியுடன் அது மட்டும் இல்ல உக்கிரமான ஒரு பெருங்கடல் பயங்கரமான கடல் அந்த பெருங்கடல் மத்தியில் நடுவுல முழுமையான இருள் வேற இருப்பதை போன்றதாகும் இருளுக்கு மேல இருள் அவன் தன் சொந்த கரத்தினை நோக்கினாலும் அவன் அதனை காண்பது அரிது அப்ப எப்படிப்பட்ட இருட்டா இருக்கும் அந்த அவனால கண்ணால கூட தன்னுடைய கையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இருள் அப்படிப்பட்ட ஒரு இருள்ங்கிற அல்லாவிடமிருந்து வெளியேற்றப்பட்டா அல்லாஹ் வான பூமிக்கு ஒளியா இருக்கிறார் இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பால் வெளியிடத்துவதற்காக இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறார் ஆனா அதையும் மீறி அவங்க நம்ப மறுத்து அவனுடைய செயல்களுக்கு உதாரணமா அல்லாஹ் எப்படி சொல்றாரு அலைக்கு மேல அலை கடுமையான அப்படியே அலை அடிச்சுட்டே இருக்கு அது மட்டும் இல்ல கடுமையான பனி வேற அது மட்டும் இல்ல உக்கிரமான ஒரு பெருங்கடல் அப்படி கடுமையான கடல்ங்கிறார் பயங்கரமா இருக்குமா அந்த கடல் அது இல்ல கடல் அதுவும் நடுவுல கடுமையான இருட்டுங்கிறார் முழுமையான இருட்டு இருளுக்கு மேல இருளுங்கிறார் அண்ணா எந்த அளவுக்குன்னா தன்னுடைய கரத்தை கூட அவனால பார்க்க முடியாது தன்னுடைய சொந்த கரத்தினை நோக்கினாலும் அவன் அதனை காண்பது அறியுது
எவருக்கு கடவுள் ஒளியை பறித்து விடுகின்றாரோ அவருக்கு ஒளி எதுவும் இருக்காது. அதான் அந்த வழிகாட்டலை பறிச்சுட்டா அவனுக்கு எந்த வழியுமே இருக்காது, அவன் வாழ்க்கையே இருட்டுதான், அவ்வளவுதான். அவன் தன்னுடைய கையை பார்க்க முடியாது, தன்னுடைய ஆன்மாவை பார்க்கவே முடியாது அவனால், அவ்வளவுதான். அவன் நாசம் தான், பழிக்கு பழிய வாங்கிடுவார் அவன். அல்ல சொல்றாரு, அலைக்கு மேல அப்படிங்கிறார், அலைக்கு மேல அலை, கூடுதலாக பணி, உக்கிரமானது ஒரு பெருங்கடல், அதுவும் நடுக்கடல், அதுவும் இருள் நேரம், அந்த இருளும் இருளுக்கு மேல இருள், அப்படிப்பட்ட இருட்டு, தன்னுடைய கையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டு அப்படிங்கிறத சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் தான் நம்ம மறுப்பவர்களுடைய செயல்கள் இருக்குங்கிறத பார்க்கிறாரு. அல்லாஹ் வான பூமிக்கு ஒளியாக இருக்கிறாரு, அந்த ஒளியின்பால் நம்மளை வழி நடத்தக்கூடியவராக, வழி நடத்தப்பட்டவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த பாதையிலே தொடர்ந்து செல்வதற்கு அல்லாஹ் அருள் செய்யணும்னு சொல்லி இந்த வரையை நான் முடிக்கிறேன். அக்கீம் சலாம், தொழுகை நிலைநாட்டுவோம்.